நிறைய பேர் எனக்கு கமெண்ட்லலாம் சொல்லுவாங்க நீங்க ரொம்ப லக்கி நீங்க ரொம்ப இது அப்பலாம் கிடையவே கிடையாது எல்லாருமே லக்கி தான் நீங்க எப்போ ஒரு மனிதனை பார்த்து அவனுக்கு மட்டும் இது கிடைக்குதே அப்படின்னு பொறாம பட்டிங்கனாலே அது நீங்க ஒரு பத்து படி கஷ்டப்பட்டு முன்னேறி வந்த ஒரு பத்து படி நீங்க கீழே வந்துடுவீங்க காஞ்சிபுரம்னு சொன்னோன்னே நான் முதல்ல என்ன சொன்னேன்னா நீங்க இப்போ தேதி சொல்றீங்க குமரக்கோட்டை முருகரை போய் பாருங்க அது நீங்க சாதாரண கோயில் கிடையாது காஞ்சிபுரமே மிகப்பெரிய புண்ணிய பூமி ராமநாசன் ஒரு மலை இருக்குது இப்போ வரைக்கும் அங்கே ஒரு மழை பெய்யுது அந்த மலை மட்டும் சந்தன வாசம் அடிக்குது எங்கேருந்து இந்த சந்தன வாசம் வருதுன்னு யாருக்குமே தெரியல ஸோ அங்கே அங்கே அந்த இடத்துக்கு போகிறவங்களுக்கு வெள்ளை கலர் நீங்கள் பனியன் போட்டு போனீங்கன்னா மஞ்சள் ஆகுது மலை இந்தியாவில் கார்த்திக் சுவாமி தான் முதல்ல அங்கே முருகனுக்கு படைக்காமல் எதுவுமே கிடையாதுங்க நம்ம எப்படி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரன்றமோ அங்கே ஜெய் ஜெய் கார்த்திகேயன்றாங்க அந்த முருகன் பேரை சொல்லாமல் எந்த வேலையுமே செய்யறது கிடையாது கேதார்நாத் என் காலை தேய்க்க ஆரம்பிச்சிட்டார் என் காலை தேய்க்கிறாரு கையை தேய்க்கிறாரு எனக்கு வந்து அப்பயும் ஒன்றுமே தெரில கண் எல்லாமே ஒரு மாதிரி இந்த கண் சொருகி போகணும் அந்த கட்டத்துக்கு வந்தப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் யாருக்காவது ஃபோன் ஏன் சுத்தமாக டவர் கிடையாது அவர் குட்டி ஃபோன் வச்சுருக்கு அவர் ஃபோன் மட்டும் தான் டவர் எடுக்குது நான் சொல்கிறேன் என் ஃபோன் எடுத்து அதில் ரவிசங்கர் சார் கலெக்டர் நம்பர் இருக்கும் அவருக்கு ஃபோன் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு ஹிந்தியில் நான் சொல்கிறேன் இடி உழுந்துக்கிட்டே இருக்குது அவரே பயப்படுறாரு இத்தனைக்கும் அந்த பகுதியில் வாழ்கிற அவரே பயந்து உட்காருங்கன்றப்போ நான் நினச்சிட்டேன் யார் ஞாபகம் வரல எனக்கு ரெண்டு விஷயந்தான் ஒன்று செத்தா முருகர் கூப்பிட்டு போயிட்டாருன்னு நம்ம ஊரில் சொல்லுவான் இன்னொரு குரூப் என்ன சொல்லுவோம் பாத்தியா முருகன்கிட்ட வெள்ளம் என்ன பாத்தியா முருகர் என்ன தண்டனை கொடுத்தாரு இது ரெண்டுத்தில் என்ன நடக்க முருகா பொறுப்பு உன் கையிலேயே எப்படி வேணாலும் நடக்கட்டும்னு சொல்லி கம்முன்னு உட்காந்துட்டேன் உட்காந்து அப்படியே படுத்துட்டேன் ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் என்னை எழுப்புறாரு எழுப்பி வா போயிடலாம் இதுக்கப்புறம் ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எழுந்துக்கிறப்போ ஒரு ஃபோன் வருது டோலி மேலே வராங்கன்ட்டு அப்போ முருகர் வந்து உணர்ந்தேன் முருகர் வந்து இருக்காருன்ட்டு அது இப்பயும் வந்து ஒரு ஃபோன் வந்து வராமல் அவரு சொல்கிறாரு அப்பா டோலி வராங்கன்னு சொல்லிட்டாங்க சரி வரட்டும் அவங்க பாதி தூரம் வர வரைக்கும் நம்ம நடந்து போகணும்னு சொல்லி அந்த மழையில் அப்படியே ஃபுல்லாகவே மழை சம மழை ஆரம்பிச்சிருச்சு வந்து கீழே வந்து கலெக்டர்கிட்ட நான் இந்த விஷயத்த சொன்னேன் ஏன் சார் எனக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு காரணம் ரெடியாக இருக்குது நான் சிக்க ஆகிட்டேன்றது அவங்களுக்கு கீழே தெரிஞ்சிச்சு போன ஆள்லாம் சொல்லிட்டாங்க வந்து அவர் கேட்டதோடு எக்ஸ்ட்ரா பைசா கொடுத்துட்டு நான் அந்த நாலு பேரும் என் நிற்க வச்சு காலில் உளுந்து அந்த கேதார் காலில் உளுந்து அழுதுகிட்டே தான் வந்து கிளம்புனாங்க ஸோ உயிர் பயத்தை காட்டி என்ன கர்மா மாறி இருக்கு அது மட்டும் என்னால் உணர முடிஞ்சது உண்மைதான் இதை அதாவது எல்லாரும் நான் கோவிலுக்கு போகும்போதுன்னா ஒரு விஷயம் நான் பண்ணிட்டேன் நான் எல்லா வீடியோலையும் ஒரு அம்மா தான் எனக்கு ரியலைஸ் பண்ணி சொன்னாங்க நீங்கள் எல்லா வீடியோலையும் பாருங்கள் இமயமலைக்கு போகிறேன் தான் சொல்லி தவிர போயிட்டு வரேன்னு எங்கேயுமே சொல்லலை எல்லாத்தையும் அப்புறம் தான் ரியலைஸ் பண்ண ஆமாம் இல்லை போகிறேன் இல்லை ஆமாம் அந்த சொல்லுக்கு வந்து சக்தி இருக்குன்றது இல்லை நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நம்ம வந்து எப்படி இங்கேருந்து நம்ம பாடியை கொண்டு போக போகிற வரைக்கும் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு இல்லைதான் இந்த ரெண்டு குரூப் பேசுகிறேன் நான் அதாவது எப்போவுமே நம்மளுக்கு அந்த ஒரு ஃபீல் அந்த கண்ணீர் வந்தால் மட்டும்தான் நம்ம இன்னும் பக்கத்தில் போவோம் ஒரு கஷ்டம்தான் இறை பக்கத்தில் கொண்டு போகுமே தவிர சொகுசாக நம்ம இருக்கிற வரைக்கும் அது கொண்டு போகாது ஸோ அந்த ஒரு மனநிலைக்காகவாது ரொம்ப சீரியஸாக இப்போ ஆண்டவமுனியத்தில் எந்த கோயிலுக்குள்ளே போனாலும் அதிகபட்சம் 10 நிமிஷத்தில் நம்ம கர்ப்பகிரகத்துக்குள்ளே போய் பார்த்துட்டு வெளியில் வந்துடுறோம் அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஆண்டவன் வந்து இப்போ ஒரு நிலையை கொண்டு வந்துட்டான் ஆனால் இப்போ நான் ரியலைஸ் பண்ணுறேன் அந்த டைம் நம்ம காத்திருந்த காலம் அந்த ஒரு 2 மணி நேரம் கூட கியூவில் நின்னது இது எல்லாம் அப்போ தான் ஆனால் நம்ம சாமி கூட ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்கிறோம் இப்போ கருவறை பக்கத்துலேயே போய் கும்பிட்டா கூட அந்த கண்ணீர் வரலையே நான் எனக்கு நம்மளுக்கு ரொம்ப உருகலையா நம்ம இவ்வளோ ஈஸியாக வந்துட்டு உடனே வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இன்னொரு பக்கம் என் மனசையே நீ சமாதானப்படுத்தும் இப்போ உனக்கு வேலை நிறையா கொடுத்துருக்குறேன் அதனால தான் உனக்கு ஸ்பெஷல் என்ட்ரி வா வந்தியா என்னையை பார்த்தியா கிளம்பி போய் அந்த கடமையை செய்யின்னு கடவுள் கொடுக்குற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு இருக்குது இருந்தாலும் அந்த நம்ம கஷ்டப்படுற காலம் மட்டும்தான் ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலையில் கடவுள் நம்ம கூட இருக்காரு அப்படின்றத உணர வைக்கிது அதனால் அந்த இதையும் நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படின்றத நான் இப்போ நினைக்கிறேன் ஒரு ஒரு மன கலக்கமோ அந்த கண்ணீர் தான் நீங்கள் என்ன பழனியில் வந்து முருகரை பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம் அபிஷேகம் பார்க்குறேன் இதுக்கு மேலே வாழ்க்கையில் என்ன வேணுன்ற ஒரு எண்ணம் தானே வந்துச்சு இந்த மாதிரி ஒரு முருகர் அபிஷேகத்துக்கு கொண்டு வந்து நம்மளை வச்சுருக்காங்க எதுவுமே வேண்டல எனக்கு அதுதான் எப்பயுமே முருகர்கிட்ட இதுக்கே கேட்பேன் என்னோடய பர்சனலுக்காக எனக்கு என்னென்ன அந்த முருகர் படம் எடுக்கணும்னு ஆசை
இப்போ ரீசெண்டாக வந்து யோகி பாபு ஒரு முருகர் படம் நடிக்க போகிறார், எடுக்க போகிறாங்க. அந்த கதை கேள்விப்பட்டேன், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. பட் எனக்கு என்னென்னா, அந்த உண்மையே சம்பவத்தை ஒரு அஞ்சு பேர் வாழ்க்கையில் நடந்தது இருக்குது. இது அப்போயே வந்து நான் நினச்சேன் முருகர் படம்ன்ட்டு. அதெல்லாம் கூட சில வாட்டி கேட்பேன், ஆனால் பாடினா நான் எதுவுமே கேட்கல. கிளம்புற வரைக்கும் எனக்கு காலையில் அந்த சாயங்காலம் சாயரச்ச பூஜை பார்க்குறேன், நைட்டு திருப்பள்ளி அந்த பள்ளியார பூஜை பார்க்குறேன். பட் முருகர்கிட்ட முருகா இது வேணும்னு கேட்கல, பார்த்துக்கிட்டே இருக்கேன். இவ்வளோ நேரம் கோயிலில் இருக்க வச்சாருன்றப்போ எனக்கு ஒரு நான் உணர்ந்தேன், அந்த நம்மளோட கர்மாவை முருகர் மாத்துறாரு அப்படின்ட்டு. அதாவது எல்லாத்துக்கும் ஒரே டைம் எடுக்காது இல்ல, ஒருத்தரோட கர்மா அவ்வளவு இருக்குன்னா பத்து நிமிஷத்துல சாமி பாத்துட்டு வரல. நானும் யோசிப்பேன், நம்ம ஏன் இந்த இறைவன் இந்த வாழ்க்கை கொடுத்துருக்காரு? இத்தனை பேர் 5000 பேர் கூட்டத்துல நிக்கும் போது நம்ம மட்டும் போய் பாக்குறோம்னா எல்லாமே அந்தந்த கிரகம் சார்ந்துதான் செயல்படுது. அவங்க வாங்கிட்டு வந்த வர அப்படி ரஜினி சார் பிறந்த டேட் ஆஃப் பர்த் டைம்ல அதே டைம்ல பிறந்தவங்களுமே ரஜினி ஆகலையே. ஸோ இப்போ ஒன்றில் நேற்று வந்து ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் வீடியோ போட்டவர் இன்றைக்கி வந்து பெரிய அளவுக்கு சோஷியல் மீடியா பிரபலமாக இருக்காருன்னா அவர் வாங்கிட்டு வந்து வராங்க. ஸோ பொறாமப்படக்கூடாது. நீங்கள் இன்னொன்று, நிறைய பேர் எனக்கு கமெண்ட்லலாம் சொல்லுவாங்க நீங்கள் ரொம்ப லக்கி, நீங்கள் ரொம்ப இதுன்னு. அப்போல்லாம் கிடையவே கிடையாது, எல்லாருமே லக்கி தான். நீங்கள் எப்போ ஒரு மனிதனை பார்த்து அவனுக்கு மட்டும் இது கிடைக்கிதே அப்படின்னு நீங்கள் பொறாமப்பட்டிங்கனாலே அது நீங்கள் ஒரு 10 படி கஷ்டப்பட்டு முன்னேறி வந்த ஒரு 10 படி நீங்கள் கீழே வந்துடுவீங்க. எதிரியாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு விஷயம் கிடைக்குதா, ஓகே நல்லா இருக்கட்டும். நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு 20 மடங்கு கிடைக்கும் அவங்களுக்கு கிடைச்சதோட. ஆனால் அந்த எண்ணம் வரத்துக்கு தான் இந்த பக்குவம், இந்த அடி உத இதெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் தான் வரும். உண்மைதானா? அது மாதிரி இப்போ நம்மளுடைய 2வது பிரான்ச் வந்து காஞ்சிபுரத்தில் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் காஞ்சிபுரத்தை பற்றி அவ்வளோ சிறப்பாக சொன்னீங்க, அதை நேயர்களுக்கு நீங்களும் சொல்லணும். காஞ்சிபுரம் வந்து என்னென்னா, இன்னொன்று சொல்லிடுறேன், நீங்கள் வந்து ஒரு டேட் என்கிட்ட சொல்கிறீங்க 3 தடவை மாற்றியாச்சு. ஆமாம், நீங்கள் ஒரு டேட் சொல்கிறீங்க, நான் இமயமலைக்கு போயிட்டு வந்தப்புறம் வரேன்றீங்க. நான் அந்த டேட்டை ஞாபகம் வச்சு இன்றைக்கி அவங்களுக்கு கடத்துறப்போ ஐயோ மறந்துட்டேன்ன்றப்போ நடக்கலைன்னு சொல்கிறப்பே நான் ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டேன், ரைட்டு. நீங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் எந்த நல்ல காரியமும் செஞ்சிடவே முடியாது. நீங்கள் இப்போ இந்த பேட்டி கூட வந்து பல பேர் தலையெழுத்தை மாற்றோம். அதுக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டோம், நீங்கள் எவ்வளோ டென்ஷனாக நீங்கள் மாலை வரலன்னு கத்துறீங்க, அது வரல, டிஃபன் வேணும் அதுக்குதுன்னு இருக்குல்ல, அதுதான். ஸோ நீங்கள் இப்போ அந்த தலையெழுத்து மாத்திர விஷயம் நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிற விஷயம் எல்லாமே சீக்கிரம் நடக்காது. அப்போ நீங்கள் காஞ்சிபுரம்னு சொன்னோன்னே நான் முதல்ல என்ன சொன்னேன்னா, நீங்கள் இப்போ தேதி சொல்கிறீங்க, குமரக்கோட்டை முருகரை போய் பாருங்கள். நீங்கள் சாதாரண கோயில் கிடையாது, காஞ்சிபுரமே மிகப்பெரிய புண்ணிய பூமி தமிழ்நாட்டிலே. வந்து இப்போ இமயமலை நான் ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, 2 இடம் மட்டும்தான் உலகத்திலே அறிவியலுக்கு அப்பாற்பட்ட இடம், ஒன்று தமிழ்நாடு, இன்னொன்று இமயமலை. நீங்கள் வேறு எங்கேயுமே இந்த அறிவியலுக்கு அப்பாற்பட்ட விஷயம்லாம் வந்து இந்தியாவில் எதுவுமே நடந்து கிடையாது, உலகத்தில் நடந்து கிடையாது. தமிழ்நாடும் இமயமலையும் மட்டும்தான் அறிவியலுக்கு மீறின இடம், அறிவியல் ஆராய்ச்சியாலும் கண்டுபிடிக்க முடியல. இப்போ வரைக்கும் நீங்கள் தஞ்சை பெரிய கோயிலில் பயங்கர மிஸ்ட்ரியாக தானே இருக்குது. பாபநாசன் ஒரு மலை இருக்குது, இப்போ வரைக்கும் அங்கே ஒரு மழை பெய்யுது, அந்த மலை மட்டும் சந்தன வாசம் அடிக்குது. எங்கேருந்து இந்த சந்தன வாசம் வருதுன்னு யாருக்குமே தெரியல. அங்கே அந்த இடத்துக்கு போகிறவங்களுக்கு வெள்ளை கலர் நீங்கள் பனியன் போட்டு போனீங்கன்னா மஞ்சள் ஆகுது, எப்படி நடக்குன்றது இப்போ வரைக்கும் தெரியல. அதுதான் அந்த மிஸ்ட்ரி. அப்போ காஞ்சிபுரம் என்ன ஒரு பெரிய சிறப்புனா, இந்த உலகத்தில் எத்தனையோ முருகர் கோயில் இருந்தாலும் முருகர் வந்து தன் வரலாறு ஒருத்தர் மூலமாக சொல்லணும், அந்த சொல்லக்கூடிய இடம் எது அப்படின்னு சூஸ் பண்ணுறாரு. எந்த இடத்த சூஸ் பண்ணுறாருனா காஞ்சிபுரத்தை தான் சூஸ் பண்ணுறாரு. அதுதான் குமரக்கோட்டம் கோவில், முருகரோட கந்தபுராணம் இயற்றிய கோவில். அதுதான் 2 கந்தபுராணம் இருக்குது. இப்போ கலியுகத்தில் நம்ம இந்த கந்தபுராணம், இதுக்கு முன்னாடி கலியுகத்தில் ஸ்கந்தபுராணம் சொல்லி வட இந்தியாவில் இருக்குது. இந்த ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே ஒற்றுமை தான். ஒரு சில விஷயங்கள் மாறும். ஒரு கந்தபுராணத்தில் வந்து முருகர் தான் முதல் பிள்ளை, இன்னொரு கந்தபுராணத்தில் விநாயகர் தான் முதல் பிள்ளை. நீங்கள் வந்து நம்ம இங்கே விநாயகர் மூத்தவெல்லாம் கும்பிட்றோம், அங்கே வட இந்தியாவில் கார்த்திக் சுவாமி தான் முதல்ல. அங்கே முருகனுக்கு படைக்காமல் எதுவுமே கிடையாதுங்க வீட்டில். நான் அதே மாதிரி இமயமலையில் வந்து வராகி வழிபாடு இருக்குது, நான் பார்த்த ஒரு இடத்துல, நான் உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புகிறேன் பதிவு பண்ணுங்க. வராகி வழிபாடு இருக்குது இமயமலையில், கார்த்திக் முருகருக்கு நம்ம எப்படி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரன்றமோ அங்கே ஜெய் ஜெய கார்த்திகேயன்றாங்க. அந்த முருகன் பேரை சொல்லாமல் எந்த வேலையுமே செய்யறது கிடையாது. ஒரு பொருளை வெயிட்டை தூக்கி வச்சா கூட ஜெய் ஜெய கார்த்திகேயன்றான், கிளம்பும் போது ஜெய் ஜெய கார்த்திகேயன்றான். அதெல்லாம் ஒரு பெரிய அற்புதம். அப்போது உலகத்தில் எத்தனையோ இடம் இருந்தாலும் இந்த காஞ்சிபுரம் என்ன சிறப்புனா, முருகர் தன் வரலாற்றை ஏற்றத்துக்கு சொல்கிறதுக்கூடிய இடம் தான், சூஸ் பண்ண இடம் தான் காஞ்சிபுரம் குமரக்கோட்டம். அங்கே கச்சியப்ப சிவாச்சாரின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் கனவில் முருகர் போகிறார். முருகர் போய் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி கந்தபுராணம் ஒன்று ஏற்றணும், அது என்னோடய வரலாறை வந்து சொல்லுன்றப்போ அவர் கச்சியப்ப சிவாச்சாரி சொல்லி, எனக்கு எழுத படிக்க தெரியாத முருகா, இதெல்லாம் முருகர் குழந்த ரூபத்தில் போகிறார், எழுத படிக்க தெரியான்றப்போ நீ ஒன்றும் பண்ணுவேன்னா உனக்கு நான் சொல்கிறத மட்டும் நீ எழுதியில் உனக்கு சொல்கிறது எழுது அப்படின்றார். அப்போ இவர் சொல்ல சொல்ல எழுதி வச்சுறாரு. எழுதி வச்சுட்டு என்ன முருகர் உத்தரவு கொடுக்குறாருன்னா, நீ நைட்டு என் கிட்ட சமர்ப்பிச்சிடாத, என் பாதத்தில் வச்சிரு, அடுத்த நாள் காலையில் நான் திருத்தி கொடுக்குறேன்றார். அதேமாரி கச்சியப்ப சிவாச்சாரியார் தினமும் எழுதி எழுதி முருகர் பாதத்தில் வச்சுட்டு வரான், முருகரே திருத்தி அதை சரி பண்ணி கொடுப்பறான்.
அப்போ கட்சி கந்தபுராணம் இயற்ற ரெடி ஆயிடுச்சு. அதை வந்து அறிவிக்கணும்ல, அறிவிக்கிறப்போ இவர் எல்லாத்தையும் கச்சியப்ப சிவாச்சாரி எல்லாருமே கூட்டுற அந்த மேடை இப்பவும் இருக்கு. கந்தபுராணம் இயற்றிய மேடை வந்து இப்பவும் இருக்கு. அப்போ அந்த ஊர்ல இருக்கிற எல்லா புலவர்களையும் எல்லா மக்களையும் கூப்பிட்டு கந்தபுராணத்தை படிக்க ஆரம்பிப்போம். அந்த திகட சகம்பரன் சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு, அந்த வார்த்தைக்கு வந்து ஒரு அர்த்தம் கேட்குறாரு. இவர் போய் முருகன் கேட்குறாரு, முருகன் என்ன முருகன் நீ எழுத சொல்லிட்டேன் எனக்கு அர்த்தம் கேட்குறேன்னு ஒன்றும் தெரியல. அதுக்கு முருகனே வந்து குழந்தை ரூபத்தில் அந்த மேடையில் வந்து பேசிட்டு போயிடுறாரு. அப்போது எதுக்காக இந்த இடத்த முருகர் சூஸ் பண்ணாருன்னு நான் என்ன முருகர் தேடலில் இருக்கல, ஏன் அர்ணகிரிநாதர் சூஸ் பண்ணார், ஏன் முருகர் வந்து திருவண்ணாமலையில் சில விஷயங்கள் பண்ணாருன்றப்போ ஏன் குமரகோட்டத்தை சூஸ் பண்ணாருன்னு அப்படியே ரொம்ப டீப்பாக தேடி தேடி பார்த்தா முருகர் சந்தோஷமாக இருக்கிற அந்த இடத்துல தான். இந்த பக்கம் அம்மா இருக்காங்க காமாட்சி அம்மா, இந்த பக்கம் அப்பா இருக்கார் ஏகாம்பரேஸ்வர். இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் முருகர் இருந்துட்டு அப்பா அம்மாவோட ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது தான் இந்த குமரக்கோட்டம். அப்போ நான் உங்களை சொல்கிறேன், நீங்கள் முருகரை பார்த்துட்டு போயிடுங்கன்னு சொல்கிறேன், நீங்கள் இப்போ வரைக்கும் பார்க்கல. என்ன ஒரு உண்மை சொல்லட்டுமா, இந்த தடவை போயிட்டு வந்து தான் நான் டேட்டே சொல்ல போகிறேன், இனிமேல் நான் வாயை திறக்க போகிறது இல்லைன்ட்டு. இல்லை நீங்கள் இன்னைக்கு முடிவும் பண்ணிட்டேன். நீ செவில் காஞ்சிபுரம் நீங்கள் எழுதியே வச்சுங்க, நீங்கள் காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் முருகரை பார்க்காம நீங்கள் அந்த மண்ணை அந்த கோயில் வாசலை மதிக்காமல் கடை திறக்க மாட்டீங்க. அவரை பார்த்துட்டு வந்து தான் நீங்கள் திறப்பீங்க பாருங்க. இது நடக்கும், இது அடுத்த காணொலியும் நீங்கள் சொல்லுவீங்க. ஏன்னா அவரு தான் அந்த எல்லைக்கே வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு இருக்கும்போது நீங்கள் அவர் தலைவரை பார்க்காம எப்படி நீங்கள் ஒரு ஒரு ஊருக்கு போய் ஒரு விஷயத்த செய்கிறீங்கன்னா ஊர் தலைவர்னு இருக்கார்ல, அந்த மாதிரி ஊர் தலைவர் தான் முருகர். நீங்கள் அந்த முருகர்கிட்ட அனுமதி வாங்கி சொல்லிட்டு முருகர் கோயிலுக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு விளக்கோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் செய்யுங்க, முருகர் உங்களுக்கு உண்டான கேட் பாஸ் கொடுத்துருவாரு. நீங்கள் நினச்சதோட பிரம்மாண்டமாக கடை திறப்பு விழா நடக்கும். ரொம்ப சந்தோஷம்ண்ணா, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வரணும், நீங்கள் வந்து உறுதியாக. இது நான் எனக்கு தெரியல இந்த பேட்டி எப்போ நம்ம வெளியிட போகிறோன்னு தெரியல. இருந்தாலும் நீங்கள் முதல்லையே சொல்லிட்டீங்க, நான் என்னுடைய பேட்டி தான் அங்கே, அடுத்த பேட்டி நீங்கள் அங்கே எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம் கண்டிப்பாக, அந்த கடை அந்த கடையில் முதல் பேட்டி உங்களோடது அப்படின்னு நம்ம அதுவும் முருகரோட உத்தரவாக நான் பார்க்குறேன். மாம்பழ மாலைன்னு சொன்னீங்கன்னா நம்ம அதுலேருந்து கொஞ்சம் அப்படியே நகண்டு வந்துட்டோம். மாம்பழ மாலைன்றது ஒரு பெரிய மிராக்கலுங்க. என்னென்னா வடப்பள்ளி கோயிலுக்கு புதன்கிழமை வைகாசி விசாகம்னு நினைக்கிறேன், செவ்வாய்க்கிழமை போகும்போது ஒரு அம்மா வந்து ஒரு 52-55 வயசு இருக்கும். அந்த அம்மா வந்து ஃபஸ்ட் டைம் அப்போ தான் பார்க்குறேன். அது எங்கே பாருங்கள், கரெக்டாக அந்த மீனாட்சியை பார்த்து வரப்போ எல்லாம் நடக்கும். அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்களே, அப்பா நாளைக்கு உங்களால் பிறந்தநாள் ஆச்சே, அந்த அரசியல்வாதிங்க பிறந்தநாள்னால சாப்பாடெலாம் போடுறாங்களே, அந்த மாதிரி நீங்கள் வந்து ஏன் வந்து அன்னதானம் பண்ணக்கூடாதுன்னு யோசிக்கிறேன். ஆமாம் இல்லை, இவங்க சொன்னது ஒரு பெரிய உண்மையாச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் உடனே அங்கேருந்து அங்கே ஒரு 6 மணிக்கு அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். பார்வையற்றோர் இல்லத்துக்கு ஃபோன் பண்ணால், சார் ஆல்ரெடி உங்கள் பேரை சொல்லி ஒருத்தங்க புக் பண்ணியிருக்காங்க மதியான சாப்பாட்டுக்கு அப்படின்னாங்க. நீங்கள் எனக்கு தெரியல, நானே உங்களுக்கு சொல்லணும்னு இருந்தாங்க சார், அவங்க மதியான சாப்பாட்டு காசு கட்டிட்டாங்க உடனே. சரி காலையிலையும் நைட்டு வந்து நான் ஃபுட்டு கொடுத்துட்றேன், நீங்கள் ஹோட்டல் ஆர்டர் பண்ணிடுங்க, நான் உங்களுக்கு பேமெண்ட் அமைச்சிருந்தோம். அதேமாரி காது கேட்காத குழந்தைங்க இல்லைன்னு அவங்களே சொல்கிறாங்க, சார் நாளைக்கு தான் கரெக்டாக இது எப்படி முருகர் நடத்துகிறாரு பாருங்கள். அப்போது காது கேட்காத குழந்தைங்களுக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு பசங்க இருக்காங்களா இந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்கணும்னு அவங்க சொல்கிறாங்க, சார் பாருங்கள் சார் கரெக்டாக நாளைக்கு தான் எல்லோரும் டிசி வாங்க வராங்க, எல்லா பேரண்ட்ஸோடு வராங்க, நீங்கள் கரெக்டாக சாப்பாடுன்னு சொல்கிறீங்க கொடுத்துருவோன்னே. பேரண்ட்ஸு ப்ளஸ் வந்து அந்த தெய்வ குழந்தைகளோட அப்பா அம்மா இவங்க எல்லாருமே சாப்பாடு போகிறதுக்கு லஞ்செலாம் ரெடி பண்ணியாச்சு. சரி நம்ம முருகருக்கு எதனா ஒன்று செய்யணுமே சொல்லி வஸ்திரம் எடுப்பேன். எப்பவுமே நான் எல்லா பண்டிகைக்கும் முருகருக்கு நான் எப்படி எடுக்கிறேனோ அதேமாதிரி முருகருக்கு எடுப்பேன். சரி வைகாசி விசாங்க வஸ்திரம் என்னால் எடுக்க முடியல. வஸ்திரம் 11 மணி ஆயிடுச்சு, இந்த கடலாம் சாத்திட்ருப்போம். காலையில் 8 மணிக்கு வைகாசி விசாகம் போகிறது, அதுக்கு முன்னாடி அபிஷேகம் பண்ணி ராஜலங்காரம் சாத்திடுவாங்க, ஆனால் கொடுக்க முடியாதுன்னு ஒரு ஃபீல்லே. சரி என்ன பண்ணலான்றப்போ மாம்பழ மாலை போடுவோம் முருகருக்கு. முருகருக்கு மாம்பழம்னு இந்த மாம்பழம்னாலே வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பிரச்சனை சம்மந்தப்பட்ட விஷயதான்ட்டு நான் உணர்ந்தேன். மாம்பழம்னால அது ஒரு சோதனை கொடுத்து தான் வந்து முடிக்கிறார் முருகர். சரி மாம்பழ மாலைன்னு சொன்னால் நான் எப்பயும் போல் சொல்கிறவர்கிட்ட மாம்பழ மாலை ஆர்டர் பண்ணுறேன். ஆர்டர் பண்ண உடனே அவர் ஒரு தொகை கேட்குறாரு. எனக்கு அப்பயும் யோசனை, இந்த மாலைக்கு ஏன் இவ்வளோ ஒரு காசு கேட்குறாரு, என்ன பண்ண போகிறாரு, ஏதோ பெருசாக பண்ண போகிறாரு போல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த காசை அனுப்பிட்டேன். அனுப்பிட்டு எனக்கு ஃபோட்டோ அனுப்புங்கன்றேன். அனுப்பிச்சாருன்னா இவ்வளோ பெரிய சைஸில் மாலை அனுப்புகிறார். ஒரு பக்கம் அவர் ஒரு குட்டி குட்டி மாங்காய் வச்சு ஒரு பெரிய மாலையை சாத்தி அது ஒரு பார்த்தாலே தெரியும் 20 கிலோ இருக்குன்ட்டு. நான் சொன்னேன், ஏங்க முருகர் குழந்தை முருகர், இவ்வளோ வெயிட்டை எடுத்துன போய் அந்த குழந்தை மாலை வந்து, ஏன்னா அன்றைக்கி காலையில் நான் ஒரு மாலை வாங்குறேன் வைகாசி விசாக அன்னைக்கு, அது ஒரு பெரிய மிராக்கல். அது கோயம்பேட்டில் ஒரு கடையில் போய் அன்னதானம் போட்டு அவர் ஒரு மாலை போடுறாரு. நல்லா கேளுங்க, இந்த வழியை நான் உணர்றேன், அந்த மாலையே என்னால் தாங்க முடியல. அப்போ நான் சொல்கிறேன், ஏங்க ஒரு சாதாரண மாலை வெயிட்டாக இருந்தால் தாங்க முடியாது, முருகர் கழுத்தில் போய் இவ்வளோ பெரிய மாலை போகிறீங்களே, நியாயமாக அது தாங்குவாரா முருகர் முதல்ல, அந்த சிலை வந்து எப்படி இருக்கும், வேணாம் வேணாம் எனக்கு நார்மலாக மாலை பண்ணி கொடுங்கன்றேன்.
இது என்ன இதையும் வச்சிங்கனால உங்களுக்கு காசு அனுப்பிச்சிட்டேனே, எனக்கு ஒரே ஒரே சைடில் மாலை வேணும் அப்படின்றப்போ இன்னொரு ஒரு மாலை செய்கிறாங்க, அது பெரிய மாம்பழமாக போட்டாங்க, அதுவும் வெயிட்டு. சரி, ரெண்டு மாம்பழையும் செஞ்சிட்டாங்க, எனக்கு மன சாரில், சோகம் ஒரு மாதிரி, என்ன முருகா மாம்பழ மாலை சாத்தினா இருக்கிறேன், சரி ஒரு மாம்பழமாவது போய் முருகருக்கு வச்சிடணும், இல்லை மாலையை போய் சாத்திட்டாவது வச்சிடணும்னு சொல்லி கோயிலுக்கு போகிறேன். போனால் கோயில் அதிகாரிலாம் இருக்கார், நான் சொல்கிறேன் இந்த மாதிரி மாம்பழ மாலை போட்டேன், ஆனால் அது பெருசாக ஆயிடுச்சு, என்ன பண்ணான்றப்போ, சார் சாயங்காலம் திருக்கல்யாணம் நடக்குது, அந்த திருக்கல்யாணத்துக்கு இந்த மாலையை கொடுத்துருங்க, சீர்வரிசையில் வச்சிருவோன்றார். எனக்கு சந்தோஷம், அப்பா சீர்வரிசையில் போது முருகருக்கு அப்படின்னு. திரும்ப இன்னொரு அதிகாரி என்ன சொல்கிறாருன்னா, சீர்வரிசையில் வேணால் நீங்கள் அந்த டெக்கரேஷனில் மாலை நல்லாயிருக்கு அப்படின்னா, அதுக்கப்புறம் அங்கே போதே உடனே டெக்கரேஷனில் கட்டி தொங்க விட்டாங்க. தொங்க விட்டுட்டு எனக்கு, சரி இது முருகருக்கு உள்ளேயே போலியே என்னடா இது அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது, கரெக்டாக அந்த மாலையெல்லாம் சாத்திட்டு நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு முருகர் வந்து பார்க்குற, முருகன் இந்த மாலை நீ கேட்டு வாங்கினியா, இல்லை நானாக கொடுத்தது எப்படி இங்கே உள்ளே வராமல் போச்சுன்னு தெரில முருகா, இதெல்லாம் நீ தான் நடத்துகிறேன்னா எனக்கு வந்து ஒரு உத்தரவு கொடு முருகான்னு சொல்லி எல்லாம் சாமியெல்லாம் கூப்பிட்டு, சரியான கூட்டம் கும்பிட்டுட்டு வெளில வரப்போ அங்கே சங்கர் குருக்கன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் என்னை கூப்பிட்டு வந்து இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தார். என்ன கொடுத்தாருனா மாம்பழம் கொடுத்தாரு. அங்கே சாத்துற மாம்பழத்துக்கு இங்கேயே முருகர், இந்த இந்த மாம்பழம் தான் அங்கேயே உள்ளேருந்து ஃபோட்டோ எடுக்கிறேன் விசாக தண்ணிக்கு. ஓகே ரைட்டு, முருகர் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அப்புறம் போய் பார்த்தான்னு தெரிஞ்சு அந்த மாலை பிரம்மாண்டமாக இருக்குது. கடைசியில் அந்த முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா பக்தர்களும் ஒரு ஒரு மாம்பழம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, யாருக்கு போகணுன்ட்டுருக்கு அவங்களுக்கு இருக்குது. இதே தான் ஏலக்காய் மாலையும், இமயமலையில் அந்த முருகருக்கு முன்னாடி நான் உழறேன், உழுந்ததுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு மாலை பூ உழுது, அந்த குருக்கள் வந்து அந்த ஏலக்காய் மாலை எடுத்து எனக்கு கொடுத்தார். ஸோ இங்கே கொடுத்தானான் திரும்ப வருன்றது இது ஒரு பெரிய உதாரணம். இங்கே ஏலக்காய் மாலை கொடுத்ததுக்கு முருகர் அங்கே ஏலக்காய் மாலை கொடுத்தாரு, இங்கே மாம்பழம் மாலை கொடுத்ததுக்கு உள்ளேருந்து ஒரு மாம்பழம், நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, அது வந்ததுக்கு அப்புறம் தான் இது முருகர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருன்றது உணர்ந்தேன். நீங்கள் இப்படி தான் தெய்வத்தை உணர முடியும், நீங்கள் முருகர் நேராக வந்து, இப்போ நம்ம மக்கள் முருகரே நேராக வந்தாலும் இன்னும் முருகர் நீ மட்டும் தான் வந்திருக்க, மயில் எங்கே வள்ளி எங்கே தெய்வம் எங்கன்னு கேட்பாங்க, வந்தது முருகர் நினைக்க மாட்டாங்க. ஒரு சிறு உதாரணம் சொல்கிறேன், மனித மனந்து திருப்தி அடையவே அடையாது, திருப்தி படுத்துறதும் கஷ்டம். வாழ்க்கையில் நீங்கள் உங்களை திருப்திப்படுத்துன்னு நினச்சிட்டிங்கனாலே அப்போ உங்களோட துன்பம் வர ஆரம்பிச்சிருச்சு, நீங்களாக துன்பத்தை தேடி போகிறீங்கன்ட்டு. ஒரு அம்மா, நான் வடப்பள்ளி முருகர் படம் மட்டும் தான் வைக்கணும்னு நினச்சேன், ஒரு அம்மா ஆறுமுக மாலையிலும் மனதினமும் ஏறுமுகம்னு அந்த மந்திரம் வந்து எல்லாருமே சொல்லி பெரிய அளவுக்கு அது மிராக்கள், என் லைஃப்பில் பெரிய அளவுக்கு மிராக்கள் நடந்திருக்கு. அந்த மந்திரம் வந்து ஒரு ஃபோட்டோ போட்டுருவாங்க இன்ஸ்டாகிராமில், அதை பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்குங்க, எனக்கு ஒன்று கொடுங்க, இது இது ஃபஸ்ட் டைம் அவங்ககிட்ட தான் கேட்குறது மாதிரி யாருமே கேட்டது, ஆனால் ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருந்தாங்க, யாம் இருக்க பயமேன்னு போட்டு வராங்க. கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி வந்து இந்த அம்மாகிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு சொல்கிறேன், அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது, ஆனால் இருந்தாலும் இதை சொல்லி ஆகணும், ஏன்னா இப்படி தான் மனங்கள் வந்து நினைக்கிறாங்க அப்படின்ட்டு. அந்த ஒரு படம் மூணு படம் கொடுக்குறாங்க, அதுவும் முருகர் தான் கொடுக்க வச்சுருக்கார். உண்மையிலே அவங்க முருக பக்தி எந்த அளவுக்கு வந்து சிறந்த பக்தியாக இருந்தால் முருகர் இமயமலையில் அந்த படத்தை போய் வைக்க வைப்பார் பாருங்கள். மூணு படம், அந்த மூணு படத்தில் வந்து ஒரு படம் வந்து பழனியில் கொடுக்குறேன், அது ஒருத்தருக்கு போகணும். இப்போ என்கிட்ட எந்த எவ்வளோ படம் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 2000 படம் கிட்ட இருக்குது, அதில் ஒரு சில படங்கள்லாம் யாருக்கு போகணுமோ அவங்களுக்கு தான் போவோம். நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன், அந்த மாதிரி தான் அந்த ஒரு டாக்டர் ஆப்ரேஷன் அப்போ ஒரு குழந்தைக்கு போய் கொடுத்து, வைத்தியநாதன் முருகர், இந்த உலகத்துலேயே மிகப்பெரிய டாக்டர் யாருன்னா முருகர் தான், அவரோட பேரே வைத்தியநாதன். அதுக்கப்புறம் தான் எல்லாருமே இந்த படம் வந்து ஆரம்பகாலின அனுதினம் பிறகு வந்து முதல் படம் இமயமலை இது பழனிமலையில் கொடுத்தாச்சு, ரெண்டாவது இமயமலையில் வச்சிடணும் அப்படின்னு தோணுது. அப்போ வடப்பள்ளி முருகர் படம் இந்த படம் ரெண்டு படம் சேர்த்து போய் வச்சுட்டு அங்கேருந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன் அவங்களுக்கு, பாருங்கம்மா நீங்கள் எந்த அளவுக்கு பக்தி பாருங்கள், இங்கே இந்த படம் உங்களுக்கு இமயமலை வந்துருக்கணுன்னு. அந்த அம்மா கேட்ட முதல் கேள்வி, எப்போ தாங்க என் பிரச்சனைலாம் தீருன்னாங்க. நான் சொல்கிறேன், அம்மா உங்கள் பிரச்சனையை விடுங்க, எவ்வளோ பெரிய விஷயம், நீங்கள் உங்கள் கையால் கொடுத்த படம் என்னை நீங்கள் பார்க்கக்கூட இல்லை, ஒரு இடத்துல கொடுத்துட்டு போகிறீங்க, அந்த படம் வந்து கோயம்புத்தூர்லேருந்து இமயமலை வரைக்கும் வந்திருக்குன்னா எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியங்கம்மா, இதை நினச்சி சந்தோஷப்படுங்க, உங்கள் பிரச்சனைனா விடுங்க, முருகரே எங்கள் கூட இருக்காருன்னு. அப்போ தான் நான் ரிட்டர்ன் வரப்போ யோசிச்சுட்டே வரேன், ஃப்ளைட்டில் வரப்போ இப்படியும் இருக்காங்க மனிதர்கள். அப்போது நான் நிறைய பேர் வந்து ஏன் இந்த இமயமலைக்கு சாகி சந்தியில் பயணம் வந்தார் கூடன்னா, அதுவும் முருகர் செயல் தான். ஏன்னா எல்லா அதிசயமும் நான் மட்டும் நான் தான் உணர்றேன், அவரும் உணர்ந்தால் தானே சொல்கிறது கரெக்டாக இருக்கும். அப்போ நான் முருகர்கிட்ட கேட்குறேன், இந்த மாதிரி பழனியில் வந்து யாசகம் வாங்க சொல்லியிருக்கேன் முருகா, இது பல பேர் கிண்டல் பண்ணுவான், அம்மாவும் இஷ்டத்தை சொல்லுவான், நடிக்கிறேன்னு கூட சொல்லுவான், எது இதில் எதுக்காக இதை பண்ணுறேனே தெரில, இதுலேருந்து நீ எப்படி வந்து என்னை அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறேன்னு தெரிலன்றப்ப தான் அந்த சாது வருவாருன்னு கனவு வந்துச்சு. அதேமாதிரி அந்த சாது வந்தார், அந்த வீடியோ உங்களுக்கு அமைச்சிருந்தேன். ஸோ இப்படி தான் முருகர் வந்து உணர்த்துறார். அந்த மாம்பழ மாலைக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் வந்து நான் கண்கூடாக பார்த்தேன். அப்புறம் முடித்ததுக்கப்புறம் இது ஒரு அதிசயம் முடிஞ்சிருச்சு. சரி, வஸ்திரம் எடுத்தாவணுமே முருகருக்குன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு தம்பி எங்கே இருந்தோன்னு தெரில, பட்டு வஸ்திரத்தை வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களேண்ணா இதை உள்ளே கொடுத்துருங்கன்றார். ஐயோ இப்போ அவர்கிட்ட சொல்கிறேன், உடனே அவர்கிட்ட ஃபோன் வாங்கி என் நம்பருக்கு சேவ் பண்ணிங்க,
உங்கள் ஃபோன் கேமரா ஆன் பண்ணி கொடுங்கன்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டு, எனக்கு இது பெரிய விவராக்கள் நீங்கள் பண்ணது, இப்போது இந்த வஸ்திரம் நீங்கள் எதுக்காக எடுத்தீங்க, எல்லாம் நிறைய கேட்கணும், ஆனால் என்கிட்ட கொடுக்குறாரு. நான் எத்தனையுமே வஸ்திரத்தை கொடுத்துட்டேன், கொடுத்து முருகரும் கட்டிட்டாங்க. சரி நம்ம கொடுக்கலனா கூட நம்ம கையால் வஸ்திரம் போயிடுச்சு, ஆனால் இதை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி திரும்ப நைட்டு வந்து அன்றைக்கி கோயில் 3 மணிக்கு தான் சாத்துவேன்னு சொன்னாங்க. ஏன்னா கொடி இறக்குறது வந்து லேட் ஆகிடும்ன்ட்டு. உடனே நான் திரும்ப நல்லிக்கு போயிட்டு முருகர் வஸ்திரம் எடுத்துக்கிட்டு பீச்சுக்கு போயிட்டு பௌர்ணமி இல்லை அன்றைக்கி தியானம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரப்போ அந்த மாலை இருக்கமானு பார்த்தா பக்தர்லாம் பிச்சுட்டு போயிட்டாங்க. சரின்னு சுற்றிட்டு வரப்போ சார் நம்மளுக்கு ஒரு மாம்பழம் கிடைக்கலையே அப்படின்னு நினச்சி வரப்போ அந்த கோவில் குருக்கள் மணின்னு ஒருத்தர் இருக்காரு, அண்ணா நான் உங்கள் மாலையிலேருந்து ஒரு 2 பழம் எடுத்து வச்சேன், நீங்கள் வருவீங்கன்ட்டு எடுத்து வந்து கொடுத்துட்டு போனார். அந்த நான் எந்த மாலை கட்டினோம் அதுலேருந்து ஒரு 2 பழம் வந்து கொடுத்தார். உண்மையிலே ஒவ்வொரு விஷயமும் நம்ம ஆள் மனசுக்குள்ள நினைக்கிறத கூட நடத்தி கொடுக்குது இல்லையா? அந்த ஹார்ட் பியூராக இருக்கணும்னா இவ்வளோ தூரம் இது யாருக்கு நடக்குது அப்படின்னா அந்த சரணாகதியோடு இருக்கிறவங்களுக்கு, ஃபுல் சரண்டர். ஆமாம், அவங்களுக்கு தான் இது நடக்குது. இதை தான் இப்போ ஒரு பேட்டியில் சொன்னீங்க, நீங்கள் என்ன புகழ்றாங்கல்ல, நீங்கள் ஒருத்தர் உங்களுக்கு மாலை போட வராருனாலே ஒரு கையில் மாலை வச்சுருந்தா இன்னொரு கையில் கல் வச்சுருக்காரு. இன்றைக்கி மாலை போகிறோம், நாளைக்கு உங்களை திட்டுவார். இப்போ இந்த ஓவர் புகழ்ச்சி இருக்குல்ல, இப்போ நானே முருகர்கிட்ட கேட்பேன், முருகா கொஞ்சம் ஓவராக தான் போகிற மாதிரி இருக்கேன், திடீர்னு இவ்வளோ அற்புதம் அதிசயம், அந்த 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 சாது வீடியோ போட்டதுக்கப்புறம் எனக்கே ஆச்சரியம்.